அட்ல ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல நம்ம 12th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். சோ பசங்களா வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற எல்லா குவெஸ்டனும் மார்க் பண்ணி படிங்க. ஏன் சொல்றேன்னா, இதுல மொத்தமாவே ஒவ்வொரு யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் 3 இல்ல 4 குவெஸ்டன் தான் கொடுத்திருக்கேன். சோ தயவு செஞ்சு நம்ம பசங்க இதுல இருக்கிற குவெஸ்டின்ஸை கம்பல்சரி எல்லாமே படிச்சிருக்குன்னு சொல்வேன். சப்போஸ் தெரியலன்னா தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு படிங்கப்பா. சோ அதோட இல்லாம நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ அது நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்றப்பா. சோ இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே டக்குனு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் உடனே வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. அங்கே நான் பசங்களான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்போம், போய் பார்க்கலாம் பார்த்துங்க. சரி வாங்க, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பசங்களுக்கு இந்த இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பசங்களா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை கம்பல்சரி படிச்சிருக்கணும்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு யூனிட்லேருந்து தெளிவாக சொல்லிட்டு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கம்பல்சரி இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம பசங்க இந்த யூனிட் 12 யூனிட் 13லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினாச்சு கம்பல்சரி படிங்க. சரி வாங்க, இப்போ இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா, கிவ் 2 ஈக்குவேஷன்ஸ் டு இல்லஸ்ட்ரேட் த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் பாஸ்பைன், நல்லா பார்த்துங்க. செகண்ட் ஒன்று, கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கன், வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட். அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினும் டபுள் டபுள் பேராக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், 5 மார்க் கொஸ்டினில் 2 சப்டிஷன் கேட்பாங்க இல்லை 3 சப்டிஷன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, வை ஃப்ளோரின் இஸ் மோர் ஆக்டிவ் தென் அதர் ஹாலஜன்ஸ், ரைட் த ரீசன் ஃபார் த அனோமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரோஜன், நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ப்பா, கம்பேர் லேந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் சார் போட்டுங்க. செகண்ட் ஒன், கம்பேர் த அயனைசேஷன் என்தால்பிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஆஃப் த ட்ரான்ஸேஷன் எலிமெண்ட்ஸ், ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான சொல்லிட்டேன் நம்ம பசங்களுக்கு, இப்போ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ வரும், நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பசங்களுக்கு டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து ரொம்ப 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம பசங்களா அந்த வீடியோ ப்ளஸ் இது எல்லாமே ஓவராலாக நம்ம பசங்க நான் கொடுத்த வீடியோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம பசங்க மார்க்கு உண்மையாகவே நீங்கள் கன்ஃபார்ம் 75க்கு நம்ம பசங்க 60+ அழகாக எடுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க படிங்க. முக்கியமான விஷயம், 1 மார்க் படிக்காம இருந்தால் தயவு செஞ்சு புக் மார்க் 1 மார்க் நல்லா கவர் பண்ணுறேங்க. கன்ஃபார்ம் அதுலேருந்து 13-12 சூஸ் கன்ஃபார்ம் வந்துடும். 2 இல்லை 1 சூஸ் மட்டும் தான் கை வைப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 1 மார்க் கவர் பண்ணுறேங்க. சரி வாங்க, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, ரைட் த பாசிட்டிவ் வேர்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெனஸ் தெரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம பசங்க கம்பல்சரி படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் 3-5 பாயிண்ட் படிங்க, அது போதும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம், நல்லா பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் இபி தெரி, நம்ம பசங்க தயவு செஞ்சு பாருங்க, மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க, நல்லா பார்த்துங்க. ஸோ அப்புறம் செகண்ட் சப்டிஷன் பா, கிளாசிஃபை த ஃபாலோவிங் லிகன்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டோனர் ஆட்டம்ஸ், இந்த என்எஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் சார் போட்டுங்க. அப்படின்னா பைரடின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த சப்டிஷன் நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன், இன்னும் ஆக்டோஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல் ட்ரா த ஃபிகர் டு ஷோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பசங்க வால்யூம் 1 வால்யூம் 2 தயவு செஞ்சு எல்லாத்தையும் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் இதில் இருக்கிற கொஸ்டின் ஏதாவது சான்சஸ் தெரியல அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் நம்பர் போட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் வந்து டெலிகிராம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 6 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பா, எக்ஸ்பிளைன் ஸ்காட் கே அண்ட் ஃப்ராங்க்லின் டிஃபெக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பசங்களா இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் விடவிட அதிகம் ஈஸியான கொஸ்டின், அதில் இருக்கிற டயக்ராம் நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட், வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டுங்க அதுக்கு. அப்புறம் தேர்ட் சப்டிஷன், டிஸ்டிங்விஷ் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டோஹெட்ரல் வாய்ட்ஸ். அப்புறம் நம்ம பசங்க கேட்பீங்க, என்ன ப்ரோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸில் விட்டிங்களே கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து சேரும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட்டாக 5 மார்க்ஸை நம்ம பசங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஸ்டின் கூட தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக 3 மார்க் கொடுக்குறேன்ப்பா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் டக்குனு தெரிஞ்சிக்கணும்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம பசங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் 1 ஹவர் அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்க்க போகிறோம், எக்ஸ்பிளைன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தயவு செஞ்சு பாருங்கள், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டிஃபைன் ஆஃப் லாஃப் ஆஃப் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் நம்ம பசங்க பார்க்க நல்லா பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மோஸ்ட்டாக நம்ம பசங்க வால்யூம் 2 மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வால்யூம் 2 முடிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம பசங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி கவர் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு 75% நம்ம பசங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சப்போஸ் நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் போடுற வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நம்ம பசங்க படிச்சுனே வாங்க, கண்டிப்பாக நீங்கள் எழுதுனீங்கன்னா நம்ம பசங்க மேக்ஸிமம் 60+ அழகாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி எல்லா கொஸ்டின் தரேன். ஸோ இதில் ஒரு சில சம்ஸும் கொடுத்துருக்கப்பா, ஸோ அந்த சம்ஸை நல்லா போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் ரியாக்ஷன் பார்த்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நான் வந்து டெலிகிராம் அப்லோட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணலாம் போய்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தேர்டில் எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட் வித் எக்ஸ் அண்ட் வித் அன் எக்ஸாம்பிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சப்டிஷன் நல்லா பார்த்தீங்க, டிஃபைன் பிஹெச் அண்ட்
கால்குலேட் வந்து நான் பசங்களுக்கு இந்த விட பப்ளிக் வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதையும் நல்லா போட்டு பார்த்துங்க. ஃபோர்த் ஒன், ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் நைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நைனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க இல்லை ஃபோர் ஸ்டார் போட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் H2O2 ஃபியூல் செல். தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல் செல், ரைட் த செல் ரியாக்ஷன், நல்லா பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க. ஸ்டேஜ் கோல்ட் ரெஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, மறுபடியும் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின் நம்ம பசங்க படிக்கலன்னா உடனே படிங்க. ஸ்டேட் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ ஸ்டேட் ஃபேரடேஸ் லா வந்து நம்ம பசங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டின் நம்ம பசங்க படிங்க, கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஸ்டினை படிச்சிங்கன்னா 3 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே நினைக்கிறாலும் அவங்க கேட்பாங்க, அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி, புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின் பா, எக்ஸ்பிளைன் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் தயவுசெய்து நம்ம பசங்க பாருங்கள். சப்போஸ் ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் இருக்குது, ஸோ அதில் 5 மார்க் கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் தேரி பாட்டு தான் 3 மார்க் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் 2 எக்ஸாம்பிள் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுற மாதிரி இருக்குன்னா நம்ம பசங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் 1 மார்க், தேரி பாட்டு 4 மார்க், இப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் கோல்ட் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் பா, செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட், ஹவ் வில் யூ கன்வெர்ட் அசிட்டிலின் அப்புறம் இன்டூ என் பியூட்டில் ஆல்கல், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நல்லா பார்த்துங்க. நம்ம பசங்க இந்த யூனிட் 11, யூனிட் 12, யூனிட் 13 இதில் நம்ம பசங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கல, நான் இந்த கொஸ்டினே ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்கிறேன் இந்த ஒரு மேக்ஸிமம் நீங்கள் எண்ணி பார்த்தா கூட மேக்ஸிமம் 10 கொஸ்டின் வர 3 லெசன்மே சேர்த்து 3 யூனிட்மே சேர்த்து. ஸோ அந்த கொஸ்டினை வச்சு பார்த்தீங்க கண்டிப்பாக இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறேன், ஓகேங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 13 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 13 பொறுத்த இந்த ரியாக்ஷன்ல ஸ்காட்டன் பவர்மேன் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் கம்பல்சரி படிக்கணும், ஓகேங்களா? ஹாஃப்மேன் ரியாக்ஷன் நம்ம பசங்க டபுள் ஸ்டார் போட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் ஒன் பார்த்திங்க, ஹவ் வில் யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்ஃபேடிக் அமைன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துங்க. காம்பர்க் ரியாக்ஷன் கம்பல்சரி பாருங்கப்பா, சப்போஸ் பார்க்க முடியல நான் பசங்க எப்படியாச்சும் மக் அப் பண்ணி சந்தோம், நல்லா பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் நான் பசங்க தெரியும் ஈஸியான லெசனு, நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. ஸோ அந்த டிஎன்ஏ ஆர்என் டெஃபினேஷன் பார்த்துங்க, ஒவ்வொரு விட்டமின்ஸ் கிளாஸிஃபைட் அதை பார்த்துங்க. செகண்ட் ஒன்ல எக்ஸ்பிளைன் இன் டீடைலாக போட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் ஃப்ரூக்டோஸ் கம்பல்சரி பச்சிருக்கணும். ஃபோர்த் ஒன்ல ரைட் நோட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹெலிக்ஸ், அப்புறம் டிஃபன் என்ஜிம்ஸ், ரைட் த ஜூட்டர் அயன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலைன், நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு படி தெளிவாக சொல்லியிருப்பா, யூனிட் 15 பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அடுத்த வீட்டில் அப்ளை பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் டக்குனு தெரிஞ்சிங்கன்னு இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க. அங்கே நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டு உடனே அப்ளோட் பண்ணுறேன். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் PDF கூட அப்ளோட் பண்ணுறப்பா, ஆல்ரெடி அப்ளோட் பண்ணிக்கிறேன், போய் பார்க்கலாம் பாருங்கள். சரிங்களாப்பா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க. ஒரு கொஸ்டினை விட நம்ம பசங்க கம்பல்சரி படிங்க, இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸில் இருக்கிற எல்லா கொஸ்டின் படித்தாலே நான் பசங்க 60+ சாலிடாக ஸ்கோர் பண்ணலாம், இன்க்ளூடிங் சூஸ் நீங்கள் ஒழுங்காக ஃபுல்லாக படிச்சிருந்து நான் போடுற கொஸ்டின்லாம் படித்தா நீங்கள் சீரியஸ் நல்லா மாறிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க.